மாணவர்கள் இளைஞர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஊக்கப்படுத்த வேண்டும். அதிலும் சைக்கிள் பயன்படுத்த வேண்டும். அது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்லது என கூடுதல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாரிராஜன் கூறினார். சென்னை சிட்டிசன் கன்சியூமர் மற்றும் சிவிக் ஆக்ஷன் குரூப், திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம், தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி மையம் ஆகியவை இணைந்து சாலை பாதுகாப்பு மாநில அளவிலான விழிப்புணர்வு கருத்தரங்கம் இணைய வழியில் நடைபெற்றது. மாநில அளவில் சாலை விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளை குறைக்கவும், சவால்களை புரிந்து தக்க நடவடிக்கை எடுக்கவும் போக்குவரத்து அலுவலர்கள், காவல் அதிகாரிகள், சாலை பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள், நுகர்வோர் வாகன ஓட்டுநர்கள், பாதசாரிகள், கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட கருத்தரங்கம் நடைபெற்றது. சாலை பாதுகாப்பில் திருநெல்வேலி திருவாரூர் மாவட்டத்தின் செயல்பாடுகள் என்ற பொருண்மையில் நடைபெற்றது. சிஏஜி மூத்த ஆராய்ச்சியாளர் சுமனா நாராயணன் இது பற்றி கூறுகையில், சிஏஜி 2015 முதல் சாலை பாதுகாப்பு பணிகளை தொடங்கி திறம்பட செயல்படுத்தி ஆய்வு செய்து வருகிறது. பொதுமக்கள், தொழிற்சங்கம், அரசு அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் விவாதித்தும் சாலை பாதுகாப்பு சட்டம் மாவட்டத்தில் அதன் இன்றைய நிலை, நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல் போன்ற ஆய்வை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிஏஜி சமூக ஊடகங்களின் வழியாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை தொடர்ந்து திறம்பட செயல்படுத்தி வருகிறது என தெரிவித்தார். ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் உள்ளிட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளை தவிர்த்தல், கைபேசி பயன்பாட்டால் ஏற்படும் கவனச்சிதறல், அதோடு வாகனம் ஓட்டுவது மற்றும் சாலை வடிவமைப்பு மாசுபாடு, சுற்றுச்சூழல் போன்ற பல காரணிகளால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியரின் பிரதிநிதியான சவுந்தரராஜன், திருநெல்வேலி வட்டார போக்குவரத்து அலுவலர் சந்திரசேகர், தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலர் விநாயகம், மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மாரிராஜன், திருவாரூர் போக்குவரத்து ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள். திருநெல்வேலி கூடுதல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாரிராஜன் இதுகுறித்து பேசுகையில், இளைஞர்கள் மாணவர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஊக்கப்படுத்த வேண்டும். குறிப்பாக சைக்கிள் அதிகமாக பயன்படுத்தினால் உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்லது. இதை முதன்மை பெற்ற போக்குவரத்து முறையை மாற்ற வேண்டும். விபத்து ஏற்பட்டால் உடல் நல பாதிப்பு பெரிய பாதிப்பாக அமையும். ஆகவே எல்லா குடிமக்களும் சாலை விதிகளை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்தார். வட்டார போக்குவரத்து அலுவலர் சந்திரசேகர் இதுகுறித்து கூறுகையில், விழிப்புணர்வு மற்றும் அமலாக்கத்தின் காரணமாக நெல்லையில் சுமார் 40% விபத்துகள் குறைந்துள்ளது. விபத்து ஏற்படுத்தினால் சட்ட ரீதியான விளைவுகள் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் குற்றங்கள் ஏற்படுத்தினால் உரிமங்கள் நிரந்தரமாக நிறுத்தி வைக்கப்படும் என எச்சரித்தார். விவாதத்தில் சாலை விபத்து காரணம் சாலை விதிகள் கடைபிடிக்காததும், மது அருந்துதல் போன்ற தவறான செயல்களும் விபத்துக்கு முக்கிய காரணிகளாக அமைகிறது. விபத்து பதிவுகளில் 80% பேர் 18 முதல் 24 உள்ள இளைஞர்களே என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த வயதினருக்கு அதிக விழிப்புணர்வு வழங்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என விவாதித்தனர். கருத்தரங்கிற்கு வந்திருந்தவர்களை திருவாரூர் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி மைய இயக்குனர் ஆர். ரமேஷ் வரவேற்றார். திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்க பொதுச்செயலாளர் முனைவர் கவிஞர் கோ. கணபதி சுப்பிரமணியன் நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி கூறினார். இந்நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை சிஏஜி இயக்குனர் சரோஜா மிக சிறப்பாக செய்திருந்தார்.